சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.9 க்வெஸ்சன் நம்பர் 9 அண்ட் 10 பாடம் 3 பயிற்சி 3.9 வினாயன் 9 மற்றும் 10 ஒரு இன்ஜினியர் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்டு பார்க் வந்து டெவலப் பண்ணணும்னு பார்க்குறாரு. அதோட பெரிமீட்டர் வந்து எவ்வளோனா 120 மீட்டர். அந்த பார்க் வந்து எப்படி இருக்கணும்னா மேக்ஸிமம் ஏரியா இருக்கணும், 120 மீட்டர் பெரிமீட்டர் இருக்கணும். பெரிமீட்டர்னால் சுற்றளவு இருக்கணும். அந்த ஏரியா வந்து மேக்ஸிமம் ஏரியா இருக்கும். அப்படின்னா வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் த பார்க், அதாவது டைமென்ஷன் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன. ஒரு கிராமத்தில் ஒரு பொறியாளர் 120 மீட்டர் சுற்றளவுள்ள ஒரு முக்கோணுடைய பூங்காவை வடிவமைக்க முனைகிறார். முக்கோணுடைய பூங்கா அதோட சுற்றளவு 120 மீட்டர். பூங்காவோட பரப்பு வந்து அதிகபட்சமாக இருக்கணும். பூங்காவோட பரப்பு முக்கோணுடைய பூங்காவோட பரப்பு அதிகபட்சமாக இருக்கணும்னா அதோட பக்க அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் அதாவது முக்கோணத்தின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க. அதோட ஏரியா வந்து மேக்ஸிமம் இருக்கணும்னா அது என்ன ட்ரையாங்கிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ தேவையான வினா. அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கலாமா, இல்லை ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருக்கலாமா, அல்லது ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்கலாமா. அப்படின்னா அது ஒரு ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிளாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து மேக்ஸிமம் ஏரியாவை கவர் பண்ணும். அசம பக்க முக்கோணம் இருசம பக்க முக்கோணங்களை விட எந்த முக்கோணம் வந்து அதிக பரப்பளவை தரும் அப்படின்னா அது வந்து ஒரு சமபக்க முக்கோணம் தான் தரும். அதனால் 3 சைடும் ஈக்குவல், மூணுமே ஈக்குவல், ஏ இது மாதிரி இருந்தால் தான் அது வந்து மேக்ஸிமம் ஏரியாவை தரும். அதனால் பக்க அளவுகளை கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுக்கப்பட்டுள்ளது பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது சுற்றளவு 120 கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ஏரியா வந்து மேக்ஸிமம் இருக்கணும்னா அது வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கணும், அதாவது அது வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்கணும். அது வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்கணும். குணத்தின் பரப்பு வந்து பெருமமாக இருக்கணும்னா அதன் 3 பக்கங்களும் சமமான சமபக்க முக்கோணமாக இருக்க வேண்டும். முக்கோணத்தின் பரப்பு ரூபமாக இருக்கணும்னா அந்த முக்கோணம் வந்து ஒரு அந்த ஒரு சமபக்க முக்கோணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா கண்டிஷன். அதில் கொடுக்கப்பட்டுள்ள பெரிமீட்டர் ஒரு சமபக்க முக்கோணத்தை சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 3 × சைடு, 3a = எவ்வளோதுன்னா 120. இதில் இந்த ஏ வேணும்னா அதை 120/3 எவ்வளோதுன்னா 40. இப்போ பக்க அளவு அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு என்னவாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஏரியா கிடைக்கும் அப்படின்னா பக்க அளவு 40 சென்டிமீட்டர். சைட்ஸ் வேல்யூ வந்து 40 இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து மேக்ஸிமம் இருக்கும். பண்ண பெரிமீட்டர் கொடுக்கப்படும்போது பெரிமீட்டர் கொடுத்தா அந்த பெரிமீட்டர் அளவுள்ள எந்த ட்ரையாங்கிள் வந்து மேக்ஸிமம் ஏரியா கிடைக்கும்னா அதுதான் இதில் நம்ம சொல்லக்கூடியது, அதுதான் இங்கே சொல்லக்கூடியது. இப்போ இது 9 சம், அடுத்தது 10 சம் பார்ப்போம். இதே மாதிரியானது ஒரு ரோப்போட லென்த் கொடுத்துட்டாங்க, அந்த ரோப்பை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா லார்ஜஸ்ட் ஏரியாவாக இருக்கணும்னா அந்த ட்ரையாங்கிளோட டைமென்ஷன் என்ன, அந்த ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே 9th சம்மோட மாடல் தான் இந்த சம்மும். 12 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறை வந்து வைத்து ஒரு முக்கோணத்தை அமைக்கிறாங்க. அந்த முக்கோணத்தின் பரப்பு வந்து அதிகபட்சமாக இருக்கணும்னா அந்த முக்கோணத்தின் பக்க அளவுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் தான் கிடைக்குது. 3 பக்கத்தையும் ஆட் பண்ணால் ஒரு பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள், அதுதான் 12. அந்த 3 சைடுமே இப்போ மேக்ஸிமம் ஏரியா எப்போ கிடைக்கும் அப்படின்னா அது போன சம்மலேருந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருந்தால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ பெரிமீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கோம். அதாவது 12 மீட்டர்னா அந்த கயிறோட லென்த்து. இப்போ 3a = 12னா அதுலேருந்து ஏவோட வேல்யூ எவ்வளோதுன்னா 12/3 எவ்வளோதுன்னா 4 கிடைக்குது. இப்போ சைடு பக்க அளவு 3 பக்கமே எவ்வளோ இருக்கும்னா 4 மீட்டர் இருக்கணும், அதான் பக்க அளவு தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏரியா என்ன, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு, √3/4a² தான் ஃபார்முலா. √3/4a² ஏ தான் 4னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ √3/4 × 4 × 4 ஒரு 4 கேன்சல் ஆகிடுது. அப்போ அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து எவ்வளோதுன்னா 4√3 மீட்டர் ஸ்கொயர் தான் அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அது கேட்கல இருந்தாலும் பக்க அளவு மட்டும் தான் கேட்டிருந்தாங்க, அது ரொம்ப சிம்பிளாக நமக்கு கிடச்சிருது. அந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், அதோட பெரிமீட்டர் தான் 3a, 3a = 12னா 1a வந்து 4. போன சம்மில் 12 போல 120 கொடுத்தாங்க, அதை 1a கண்டுபிடிச்சி கேட்டாங்க, அதுவும் போட்டோம். இப்போ 2 சம்மே பெரிமீட்டர் வந்து ஒரே அளவாக இருக்கும்போது இருக்கிற ட்ரையாங்கிளில் எந்த ட்ரையாங்கிள் வந்து மேக்ஸிமம் ஏரியாவை தருவோம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம். அது வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்கும். இப்போ பெரிமீட்டர் அப்படின்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு 3a அப்படிங்கிறத பயன்படுத்தி இந்த 2 கணக்குமே போட்டுறோம். இது 9 அண்டு 10th சம் இந்த எக்ஸசைஸில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு 2 கணக்குகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.